ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேட்கப்படும் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசியூம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ நம்ம ரிசியூம் வந்து கிரியேட் பண்ணலாம். எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசியூம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரிசியூம் டைப் பண்ணாச்சு, நம்ம கேப்சர் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் பண்ணிப்போம். சென்டர் பண்ணிட்டாச்சு, சென்டர் பண்ணிவிட்டு அது ஒரு இது பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த ரெசியூமுக்கு என்னென்ன நமக்கு தேவை, நேமு, பர்த்டே, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட்டடு இப்போ கொடுத்துட்டு நீங்கள் கேப்சூல் வந்துட்டு நேம் நேம் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பிடிச்சி இதை கொடுத்துருங்க. ஷிஃப்ட் பிடிச்சி கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் வந்து இதை நம்ம அப்புறம் கூட தள்ளிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நேம் நேம் டைப் பண்ணியாச்சு. ஒரு என்டர் கொடுத்த உடனே ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம் கூட ஷிஃப்ட் ஒன்று எப்பவுமே. இப்போ நான் எந்த மாதிரி டைப் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த்து இதனுடைய சிஸ்டம் லேப்டாப்பில் மட்டத்தினால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். ஓகேங்களா, கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஏஜி, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஃபீமேல் அதாவது செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, அதன் பிறகு நெகட்டிவ் நீங்கள் அதுக்கு அந்த அதன் பிறகு ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நான் முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா, நம்ம இங்கே நம்ம பார்க்காத அடிச்சுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்துருச்சுங்களா. இப்போ அந்த ஸ்லாஷ் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இப்போ ஸ்லாஷ் போட்டோ அடிச்சிங்கன்னா நம்ம ஒவ்வொரு வந்துக்கிட்ட இது வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இதில் நம்ம டைப் பண்ணும்போது ஓகே. அதுக்கடுத்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இப்போ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், லாங்குவேஜ். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஏதாவது கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஓகேங்களா, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட் ஃபோன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ண கண்ட்ரோல் ஈ கொடுத்துட்டு ஈ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டைப் பண்ண டைப் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் என்னென்ன நம்ம டைப் பண்ணணுமோ கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் டைப்பிங் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு. இது எதுக்கடா இந்த மாதிரி வந்திருக்கு நீங்கள் கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஸ்பேஸ் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா பிளேஸு
place அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல நாம என்ன பண்ணலாம் யுவர் ஃபேஸ்லின் இருக்கு பாத்தீங்களா இங்க நம்ம யுவர் ஃபேஸ்லின் அடிச்சிடலாம் ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட் இங்க வந்து நீங்க கொண்டு வந்துலாருங்க ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரிசியூம் வந்து கிரியேட் பண்ணியாச்சுங்களா இந்த ரிசியூம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் நீங்க டைப் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு சென்டர் அப்படி தேவை சென்டர் தேவையா அல்லது செயல் தேவையா எந்த மாதிரினாலும் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி தேவை உங்களுக்கு இதில் கொடுத்துட்டு போல்டை மாற்றிக்கலாமா அல்லது உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கலாமா அண்டர்லைன் பண்ணி எந்த மாதிரினாலையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டாட் மாதிரி வேணுமா எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நமக்கு ஜென்ரலாகவே நார்மலாகவே போதும் எங்களுக்கு அந்த மாதிரி என்ன கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிசியூம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டைப் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஓகேங்களா டெக்கிங்கல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை சி யூ